வெல்கம் டு தமிழ் தேனி அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக இன்று நாம் பார்க்க போவது தாடியின் நன்மைகள் பற்றி பிறமத அறிஞர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பது பற்றி அமெரிக்காவில் உள்ள சிகாகோ பல்கலைக்கழகத்தின் சமூக உளவியல் துறையைச் சேர்ந்த டாக்டர் டேனியல் ஜி பிரீட்மேன் என்பவர் தாடி வளர்ப்பதால் உண்டாகும் இனப்பெருக்க மதிப்பு பற்றி ஓர் ஆய்வை மேற்கொண்டார் இதை நிரூபிக்க அவரும் அவரின் மாணவர்களும் ஒரு குறிப்பிட்ட சில இளங்கலை மாணவர்களிடம் தாடி வைப்பதால் அவர்களுக்கு என்னென்ன உணர்வுகள் ஏற்படுகிறது என்பதை பற்றி பிரிண்ட் செய்யப்பட்ட கேள்வி மூலமாகவும் மற்றும் நேர்காணல் மூலமாகவும் ஆய்வு செய்தனர் ஆய்வு செய்யும் ஒரு மாணவர் பல மாணவிகளிடம் தாடி வைத்த ஆண்களை பற்றி என்ன உணர்கிறீர்கள் என்று நேர்காணல் எடுத்தார் அநேகமாக எல்லா மாணவிகளும் தாடியுடன் உள்ள ஆண்களின் முகம் முழுவதுமாக சவரம் செய்யப்பட்ட ஆண்களின் முகத்தை காட்டிலும் அதிக ஆண்மைத்தனம் முதிர்ச்சித்தன்மை சுதந்திர உணர்வு கொண்டதாக இருப்பதாக தெரிவித்து இருந்தார்கள் இறுதியாக இந்த ஆய்வு தாடி ஒரு பாலியல் காந்த விசையாகவும் ஆண்களை அதிகம் கவர்ச்சியாகவும் பெண்களுக்கு ஓர் ஈர்க்கின்ற விதமாகவும் இருப்பதாக தீர்மானிக்கிறது த கன்க்ளூடர் ஃப்ரம் தர் ஸ்டடிஸ் தர் பியர்டு இன்க்ரீசஸ் செக்ஸுவல் magnetism அண்டு அட்ராக்டிவ்னஸ் அண்ட் மேக்ஸ் மென் மோர் அப்பீலிங் டு உமன் பெண்களின் கூந்தல் பாலியல் உறவுக்கு எந்த வகையிலும் சம்பந்தமில்லாமல் இருந்தபோதும் எப்படி ஆண்களை ஈர்ப்பதாக உள்ளதோ அதுபோல் தாடி பெண்களை ஈர்க்கிறது என்பது இதன் கருத்தாகும் கலிபோர்னியா ஸ்டேட் பல்கலைக்கழகத்தின் உளவியாளர் ராபர்ட் சே பில்கிரீன் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு உளவியல் பத்திரிகையில் ஒரு ஆராய்ச்சி முடிவை வெளியிட்டார் இந்த ஆய்வுக்காக அவர் இருபத்தி இரண்டு வயது முதல் இருபத்தி ஐந்து வயது வரையிலான தங்கள் தாடியை முழுவதுமாக சவரம் செய்ய விருப்பமுள்ள எட்டு பேரை தேர்ந்தெடுத்தார் அவர்கள் அனைவரும் கீழ்க்கண்ட நான்கு நிலைகளில் புகைப்படம் எடுக்கப்பட்டனர் ஒன்று முழு தாடியுடனும் மற்றொன்று குறுந்தாடியுடனும் அடுத்து மீசையுடனும் முழுவதும் சவரம் செய்யப்பட்ட முகத்துடனும் என்று நான்கு வகையான புகைப்படங்கள் எடுத்து முடித்தவுடன் மொத்தம் முப்பத்தி இரண்டு போட்டோக்களில் ஒவ்வொரு படமும் இரண்டு ஆண்கள் இரண்டு பெண்களிடம் கொடுக்கப்பட்டன இப்படி அறுபத்தி நான்கு ஆண்களிடமும் அறுபத்தி நான்கு பெண்களிடமும் கொடுக்கப்பட்டன அந்த ஆண்களிடமும் பெண்களிடமும் அந்த போட்டோவில் உள்ளவர்களின் ஆளுமை பண்பு கூறுகள் அடிப்படையில் முதன் முதலில் போட்டோவை பார்த்தவுடன் ஏற்பட்ட உணர்வு அபிப்பிராயத்தை மதிப்பிடுமாறு கூறப்பட்டது அந்த ஆய்வின் முடிவு இப்படி தீர்மானிக்கிறது அந்த ஆண்களின் ஆண்மைத்தன்மை நல்ல தோற்றம் ஆதிக்க உணர்வு முதிர்ந்த தன்மை தைரிய தோற்றம் தாராளவாத இயல்பு ஆரோக்கிய தன்மை கவர்ச்சி தோற்றம் ஆகிய பண்புகளும் அவர்களின் முகத்தில் உள்ள முடிகளின் எண்ணிக்கையுடன் நேரடி தொடர்பு உள்ளதாக நிரூபித்துள்ளது மக்கள் தாடி வளர்க்க ஏன் கஷ்டப்படுகிறார்கள் என்று தெரியவில்லை தலையில் முடி வளர்க்கும் போது அதே முடியை முகத்தில் வளர்ப்பதில் என்ன பிரச்சனை உள்ளது என்று தெரியவில்லை என்கிறார் டாக்டர் சார்லஸ் ஹோமேஸ் தலையின் முடி கொட்டிவிட்டால் மிக கஷ்டப்பட்டு வெட்கப்படும் அதே மக்கள் சந்தோஷமாக தாடியே ஏன் சவரம் செய்கிறார்கள் என்பது ஆச்சரியமாக உள்ளது நீண்ட தாடி ஒரு மனிதனின் தடுமல் சளி கழுத்தை நெருங்குவதை விட்டும் தடுக்கின்றது தாடி மார்க்க கட்டளை மட்டுமின்றி மனிதனுக்கு பயன் அளிக்கக்கூடியதும் ஆகும் முந்தைய அறிவு ஜீவிகள் மருத்துவர்கள் எல்லோரும் தாடி வளர்ப்பவர்களாகவே இருந்தார்கள் உதாரணமாக லூயிஸ் பாஸ்டர் ஆப்ரஹாம் லிங்கன் திருவள்ளுவர் உட்பட பலர் மேற்சொன்ன முன் நிகழ்வுகள் ஆய்வுகள் அறிக்கைகள் எதுவும் முஸ்லிம்களால் சொல்லப்பட்டதோ அல்லது செய்யப்பட்டதோ கிடையாது ஒரு முஸ்லிம் இளைஞன் தாடியுடன் ஒரு கிறிஸ்துவ நிறுவனத்திற்கு ஒரு நேர்காணலுக்கு சென்றான் அவன் தாடியை மலித்தால் வேலை தருவதாக அந்த நிறுவனம் கூறியது அவன் அதை மறுத்துவிட்டு வெளியில் வந்து அங்கு இருந்த ஜீசஸ் கிறிஸ்து போட்டாவை எடுத்துச் சென்று இந்த ஜீசஸ் நேர்காணலுக்கு வந்து இருந்தால் அவரிடம் இதுபோன்ற கேள்விகளைத்தான் கேட்டிருப்பீர்கள் கேட்டிருப்பீர்களா என்று அவர் கேட்டார் அதை கேட்ட அனைவரும் வாயடைக்க செய்துவிட்டான் ஒவ்வொரு முஸ்லிமின் மனப்பாங்கும் இப்படித்தான் இருக்க வேண்டும் மூட நம்பிக்கை மருத்துவ உண்மை தாடியில் வளரக்கூடிய பாக்டீரியா போன்ற நுண்கிருமிகள் சுகாதாரத்தை கெடுக்கும் என்று சிலர் நம்புகிறார்கள் ஆனால் இது மூட நம்பிக்கை உண்மை என்னவென்றால் தாடியை மலிப்பதால் முகத்தில் உள்ள இயற்கையான செல்கள் நீக்கப்படுவதால் முக புற்றுநோய் வரலாம் என்று அஞ்சப்படுகிறது ஒரு நாளைக்கு குறைந்தது ஐந்து முறை ஒழுச்சியும் போது முகத்தை கழுவினால் எங்கிருந்து நுண்கிருமிகள் வரும் என்பதை அறிவியல் பூர்வமான கேள்வியாக இருக்கின்றது நேர விரயத்தை பார்ப்போமையானால் போஸ்டன் பல்கலைக்கழகத்தின் டாக்டர் ஹெர்பர்ட் மெஸ்கோன் இப்படி கணக்கிடுகிறார் ஒரு இளவயதினர் தனது பதினைந்து வயதில் முகச்சவரம் செய்ய ஆரம்பித்து தொடர்ந்து சராசரியாக ஐம்பத்தி ஐந்து வயது வரை செய்தால் அவர் சராசரியாக மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது மணி நேரம் அதாவது நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்களை சவரம் செய்வதில் செலவழிக்கிறார் தாடியின் நன்மைகளில் சிலவற்றை பார்க்கலாம் தாடி மனிதனின் முகத்தை தீங்குதரும் ரசாயனம் காற்றில் உள்ள மாசுக்களிடமிருந்து பாதுகாக்கிறது இந்த மாசு மற்றும் ரசாயனத்தால் முகத்தின் செல்கள் பாதிக்கப்பட்டு சுருங்கி அசிங்கமான தோலை நாளடைவில் ஆக்குகிறது இதனால் முகச்சுருக்கம் மோசமான தோல் தோல் வயோதிகம் ஆகியவற்றில் இருந்து தாடி நம்மை பாதுகாக்கிறது தாடி முகத்தில் உள்ள சரும மெழுகச் சுரப்பிகள் எனும் செப்சியோஸ் கிளாண்டை பாதுகாத்து அதில் நோய் தொற்றி பருக்கள் சலம் புள்ளிகள் வருவது விட்டும் தடுக்கின்றது தாடி முகத்தை சற்று வெதுவெதுப்பாக வைத்து கன்னத்தை ஆபத்தில் இருந்து பாதுகாக்கிறது தாடி தொண்டை மற்றும் பல் ஏறுகளின் நோயில் இருந்து பாதுகாப்பு அளிக்கிறது தாடி வைப்பதால் அநேக சுவாச பிரச்சனைகள் தடுக்கப்படுகிறது தாடி ஒரு ஆணின் அடையாளம் தனித்துவம் ஆய்வுகள் இப்படி கூடுகின்றன தாடியின் நீளம் மற்றும் அடர்த்திக்கும் அந்த மனிதனின் புத்திசாலித்தனத்திற்கும் நேரடி தொடர்பு உள்ளது என்று கூறுகிறது தாடி வைப்பதால் மனிதனின் பொன்னான நேரம் மிச்சப்படுகிறது டாக்டர் ஹெர்பர்ட் மெஸ்கோன் கணக்குப்படி தாடி வைப்பதால் மனிதனின் செலவு மிச்சப்படுகிறது சவர ஜெல் சேவ் லூசன் விலை என்று நிறைய விஷயங்களை இதுபோல் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த கூற்றுகள் எல்லாம் இஸ்லாத்தின் சுண்ணத்தை நியாயப்படுத்திட நானோ அல்லது வேறு முஸ்லீமோ கூறியது கிடையாது பெரும்பாலும் கிறிஸ்துவ அறிஞர்களாலும் மற்ற மதத்தை சார்ந்தவர்களும் நடத்தும் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் நடத்தும் இதுபோன்ற விஷயங்களாலும் தான் இந்த விஷயங்கள் கூறப்படுகிறது இந்த விஷயங்கள் அனைத்தும் இணையதளங்களிலும் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு நமது தமிழ் தேனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி